हाय वणक्कम नमस्ते इदु उंगल इंदी सिको चैनल इनिक्कु नाम इंद वीडियोल प्रवेशिकाल इरुक्कर सत्यका स्वरंत्र बुक्ल इरुंदु फोर्थ लेसन पाक्क पोरोम विवाह और माम्स पक्षम हिंदी सीको चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும் விவாக और மாம்ஸ் பக்ஷம் பார்க்க போறோம் அதுல சாராம் ஸ்லிக்கியே தான் பார்க்க போறோம் சாராம் ஸ்லிக்கியே காந்திஜி சபாய் ஸ்கூல் மே பட் ரஹே தே தபி உன்கா விவாக் ஹோ கயா தா गांधी जी अवर हाई स्कूल पढ़के मोदे अवरुक्कु मैरिज विवाहना मैरिज आयिडुच्चु विवाहना मैरिज नु मीनिंग उस समय वे तेरक साल के उई ओंगे अदावदु अंद समयत्तुल अवरुक्कु ओरु 13 वयसु दा इरुंदुच्चु बड़े होने के बाद जब कभी वे 12 13 साल के बच्चों को देखते थे अपने बाल विवाह का स्मरण करते थे और उन बच्चों को बताई देते थे कि वे इस दयनीय हालत से बच गए அதாவது பெரியவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த 13 12 வயசு குழந்தைகளை பாக்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அவருக்கு நடந்த பால விவாக அதாவது சைல்ட்ஹூட் மேரேஜோட விஷயம் தான் அவருக்கு நினைவுக்கு வந்தது அதனால இந்த குழந்தைகளை எவ்வளவு பிளஸ்ட் அப்படினு சொல்லி அவருக்கு கங்கிராஜுலேட் பண்ற மாதிரி நம்ம வந்து சின்ன குழந்தையிலே வந்து மேரேஜ் பண்ணதனால நம்மளோட ஃப்ரீடம் எல்லாம் இழந்துட்டோமே அப்படினு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு இவங்க எல்லாம் ரொம்ப பிளஸ்ட் அப்படி நினைச்சாரு आदार्थ बचपन का जीवन स्वतंत्रमय होता है और गांधी जी स्वतंत्रता से वंचित रह गए அதாவது குழந்தை பருவத்துல அவருடைய ஃப்ரீடம் எல்லாமே இந்த சைல்ட் மேரேஜ்னால போயிடுச்சு அப்படின்றத அவர் நினைச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீடம் எல்லாம் நம்ம லாஸ் பண்ணத நினைச்சு அவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாரு दूसरी दुखद घटना थी कि उनका एक बुरे सहपाठी की संगति में पड़ना அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் என்ன கட்னானா இன்சிடென்ட் சொல்வாங்க இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது சகபாட்டினா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பேடான பர்சன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சிருந்தாரு சங்கதி வெச்சிருந்தாரு காந்திஜிக்கு மாம் படே பாயி அவர் பத்னி தீனோனே உஸ் பூரே சகபாட்டிக்கு சங்கதி சோட் தேனேக்கு சேதாவணிதி அதாவது காந்திஜியுடைய அம்மா அவருடைய பெரிய அண்ணன் அது மட்டும் இல்லாம அவங்க வைஃப் மூணு பேருமே இந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப்னால கண்டிப்பா வந்து உனக்கு சஃபர் ஆவ அதனால கண்டிப்பா அந்த பேட்ஷிப்பை விட்டுடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணாங்க காந்திஜி உன்கே சம்ஜாதே தேக்கி உன்ஹோனே உசே சுதாரணே கே விசாசேஹி உசுசே சங்கதிக்கு ஹே அதாவது காந்திஜி வந்து என்ன சொன்னார்னா அவங்க கிட்ட அவர் என்ன புரிஞ்சிக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவரையே சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு அதாவது அவருடைய பேட் குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம குட்டா மாத்திடுவோம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால அத சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சாரு பட் ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க உசே சகபாட்டினே காந்திஜி சே கஹா கி அங்கிரேஜ் மாம்சாஹாரி ஹே हमसे मजबूत है அதாவது அவருடைய ஃப்ரெண்ட் என்ன காந்திஜி கிட்ட சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்பிள்லாம் வந்து நான் வெஜிஸ் அதாவது நான் வெஜ் சாப்பிடுறவங்க ஹம்சே மஜ்பூத் ஹே அதனால தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க இசி காரண சேவே ஹம் பர் சாசன் கர்த்தே ஹே இந்த காரணத்தினால தான் அவங்க வந்து ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மேல ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லி திணிச்சிருக்காரு அவர் ஃப்ரெண்டு வந்து காந்திஜியோட மனசுல ஆழமா பதிய வச்சிருக்காரு நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கள நம்ம வீழ்த்தணும்னா நான்வெஜ் சாப்பிட்றது தவிர வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா இஸ்லியே கம் சே கம் ஷாரீரிக் பல்வானே கேலியே தும்கோ மாம்சாஹார் ஜரூர் கர்னா சாயே அதனால நீ என்ன பண்ணுனா உன்னுடைய பலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக நீ நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைச்சாரு அதே மாதிரி இவரும் என்ன நினைச்சாருனா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா அவங்களை கண்டிப்பா எதிர்க்க முடியும் அப்படின்னு இவரும் நினைச்சாரு காந்திஜி ஈஸ்கி பாத்தோமே ஆகையே அவர் மாம்ஸ் காக்கர் ஊசு சகபாட்டிக்கே சமான் பலவான் பல்வான் பனேனே கா நிச்சய கியா
காந்திஜி அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து நம்மளும் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஆயிடுவோமோ அப்ப நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபாடுல ஈடுபாடா வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. காந்திஜி கே மாதா பிதா வைணவதே. காந்திஜியோடைய அம்மா அப்பா வந்து வைணவர்கள். காந்திஜி அச்சி தரகு ஜான்தே தேக்கி எதி மாதா பிதா கோ மாம்சாஹார் கா பதா சல் ஜாயே தோ வே அப்னே பிராண் சோட் தேங்கே. ஏன்னா காந்திஜியோடைய அப்பா அம்மா வந்து வைணவர்கள். சோ இந்த நான்வெஜ் சாப்பிடணுன்ற விஷயத்த கண்டிப்பா காந்திஜி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும், காந்திஜியோடைய அப்பா அம்மா உயிரை விடுறதுக்கு கூட பிராணு சோடு அதாவது உயிரை விடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க, உயிரே விட்டுருவாங்க, அவ்வளோ வந்து அவங்க வைணவ பக்தியில ஈடுபட்டுறவங்க அப்படின்ட்டு காந்திஜிக்கு நல்லா தெரியும். சோ இத்தனே கார்னோ கார்னேக்கே ஹோனே பர் பி காந்திஜி கா மன் சுதாருக்கு பாவனாசே பரா ரகதாத்தா ஹவ் அப்னே கோ பல்வான் ஏவ சஹசி பனானே மீ பனானே மே துளே ரகதேதே. அதனால என்ன நினைச்சாருன்னா காந்திஜி இந்த காரணத்தினால அவங்களுக்கு தெரியாம இந்த விஷயத்த நம்ம பண்ணணும், அவங்களுக்கு தெரியாம மறைச்சி நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிட்றத கவனமா நான்வெஜ் சாப்பிட்றதுல கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. குப்து ரூப சே மாம்சாஹார் கர்ணேக்கே நியத் தீன் காந்திஜிக்கு ஹாலத் சாப் சச்சுதர் சைசீதி. அதாவது மறைமுகமா சொல்ல போனா காந்திஜி வந்து டெய்லியும் இந்த ஒளிச்சு வச்சு நம்ம சாப்பிடுறது அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஒளிச்சு வச்சு இந்த மாமிசத்தை சாப்பிடுறது எப்படி இருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஈகிளும் ஸ்னேக்கும் அதாவது கழுகும் பாம்பும் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது மாமிசம் சாப்பிடவும் பிடிக்கல ஆனா சாப்பிட்டும் ஆகணும், சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அப்பதான் நம்ம வந்து பிரிட்டிஷ் பீப்புளை வந்து வெளியேற்ற முடியும், ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகிளும் ஸ்னேக்குன்ற மாதிரி அவரு மனசுக்குள்ள அப்படி ஒரு அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த சாப்பிடறதுக்கு. பஹலி பார் காந்திஜி நே மாம்ஸ் தேக்னா மாம்ஸ் சமட்டா ஜைசா லகு ரஹாத்தா காணா அசம்பவ ஓகையா கை ஆனே லகி இஸ்லியே காணா பீச் மேஹி சோர் தேனா படா. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மாமிசத்தை அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது, என்ன ஒரு ஸ்கின் மாதிரி அதாவது தோல் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்தாரு. ஐயோ இந்த தோல் மாதிரி இருக்கிறதுனால நம்மளால சாப்பிட முடியுமா, இதை இனிமே சாப்பிட்றது வந்து ஒரு முடியாத காரியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி எடுக்கும் போது அவருக்கு வந்து ஒரு வாமிட் சென்சேஷனே வந்துச்சு. ஏன்னா வந்து அவர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாரு, அவர் வைணவ பக்தர் குடும்பத்துல வர சார்ந்தவரா, அதனால அவருக்கு வாமிட்டே வந்துருச்சு. இஸ்லியே காணா பீச் மேஹி சோடு தேனா படா, அதாவது அதை விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாரு அவரு. ராத்துக்கோ காந்திஜிக்கோ நிந்த நஹி ஆ ரஹிதி. அதாவது ராத்திரி ஃபுல்லா அவரு முடிச்சுட்டே இருந்தார், தூக்கமே வரல அவருக்கு. ஐசா மாலும் ஹோதா தாக்கி பக்கரி பேருமே அந்த ஜிந்தாஹே அவர் மேமே கர் ரஹாதா. அதாவது ராத்திரி ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லை. அவர் என்ன நடந்துச்சுன்னா அவருடைய வயிற்றுக்குள்ள வந்து அந்த சாப்பிட்ட ஆடு மேமே அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிலே படுத்துட்டு இருந்தாரு. அந்த ஃபீலிங்காவே அவருக்கு இருந்திருக்கு. காந்திஜி சப்னா தேக்குகர் சவுக்குகர் விட்டு பயத்தே அவர் பச்சதா தேதே ஆக்கீர் அப்பனா மண்கோ கிரிஜ் வந்தானே லகே கி மாம்சாஹார் ஏக்கு கர்த்தவியே இஸ்கே பாத் தூசரி கதி ஹி நஹி. அதாவது என்ன நினைச்சாருன்னா அவரு இந்த மாமிசம் சாப்பிட்றத நம்ம ஒரு டியூட்டியா எடுத்துக்கணும், இந்த மாமிசம் சாப்பிட்றத நம்ம ஒரு கடமையா எடுத்துக்கிட்டாதான் நம்ம வந்து இந்த மாமிசம் சாப்பிட்றத தொடர்ந்து பண்ண முடியும், நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகும், நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பா வந்து வெற்றி பெறும் இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்டாதான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதை ஒரு டியூட்டியா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு. சோ அதனால என்ன பண்ணார்னா அவர் வந்து வேற வழி இல்ல, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் தீர்மானம் ஆயிட்டாரு. இஸ்லியே ஹிம்மத் நஹி ஹார்னி சாயி. அதனால அவருடைய நம்பிக்கைய லூஸ் பண்ணாம ரொம்ப ஹோப்ஃபுல்லா கண்டிப்பா நம்ம இதை முடிப்போம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.